அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அதே போல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி குவைத்தில் ஆர்டியா இந்த மந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு. அதாவது ஒரு குவைத்தி குடும்பம், அப்பா அம்மா மகள் மூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இது செஞ்சது ஒரு கத்தாமா, அதாவது வீட்டு பணிப்பெண் சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியரை வந்து கைது செய்கிறாங்க. ஒரு 48 மணி நேரத்தில் அந்த இந்தியரை பிடிச்சிட்டு இவர் தான் கன்ஃபார்ம். அது கைரேகைலாம் பார்த்தீங்கன்னா அவர் தான், அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கொலைக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை, அதாவது குவைத்திக்கும் அந்த ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பிரச்சனை இருக்குது. அந்த பணத்தை கேட்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போகும்போது ஏதோ வாய் தகராறு நடந்திருக்கு, அதன் காரணமாக அந்த ஆளையும் கொண்டுட்டார், மனைவி அப்புறம் பெண் இந்த மூணு பேரையும் வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இப்போ ஸ்டேஷனில், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கு மாட்டி இறந்துக்கிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக பேசப்படுது. அதாங்க, இது என்ன சொல்லுதுன்னு தெரியலைங்க. நம்ம வந்து கோபத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிடும், அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அவருடைய அந்த குயத்தியோட வீட்டுக்கு காசு கேட்க போகும்போது அந்த மோட்டிவில் போயிருக்க மாட்டார், கொலை செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் போயிருக்க மாட்டார். அங்கே நடந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து ஒரு கொலகாரனாக மாற்றிடுச்சு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ ஜெயிலே வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டார். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர பாருங்கள். அதனால் ரொம்ப ஓவராகவும் போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம நாடு கிடையாது, சரிங்களா, இந்தியா கிடையாது, இது வந்து வெளிநாடு. அங்கே இருக்கிற சட்டத்திட்டத்தை அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம நடக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு குவைத்திக்கிட்ட சண்டை போட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போனாலே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த ஆள் மூணு கொலை பண்ணியிருக்கான், மூணு குவைத்தியை கொலை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் இத்தனை நாள் அவன் இருந்ததே பெரிய விஷயம். அந்த ஆள் கோவப்பட்டு கொலை பண்ணிட்டான், இப்போ அந்த ஆளும் இறந்துட்டான். இப்போ இவனை நம்பி இருக்கிற இவங்க குடும்பத்துக்கு பொருளாதாரம் இப்படி அதெல்லாம் பாதுகாக்கணும். அதனால் காலையில் ஏஞ்சுமா, வேலைக்கு போகணுமா, வீட்டுக்கு வந்தோமா, அப்படி இருங்க. தேவையில்லாத பிரச்சனையில் போய் ஈடுபடாதீங்க. பிரச்சனையே உங்களை தேடி வந்தாலும் அதை விட்டு விலக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே நினைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.